தந்தை பெரியார், இயற்பெயர் இவி ராமசாமி, பிறந்த தேதி 17 செப்டம்பர் 1879, பிறந்த இடம் ஈரோடு, தமிழ்நாடு. 19 வயதுல நாகம்மாளுடன் திருமணம். 1904 காசிக்கு புனித யாத்திரை பயணம். இங்கேதான் பெரியார் இன்சல் ஃபேஸ் பண்றாரு, ரேஷனலிசம் தாட்ஸ் வருது. பெரியார் தன்னோட பகுத்தறிவு முன்னோடிகளா ரெண்டு பேரை சொல்றாரு, அயோத்திதாசர், தங்கவேல் அப்பாதுரை. 1918 ஈரோடு முனிசிபாலிட்டியில சேர்மனா இருக்காரு. 1919 காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாரு, காரணம் ராஜகோபாலாச்சாரியும் வரதராஜலு நாயுடும். 1920 நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. 1921 ப்ராகிபிஷன் ஆஃப் லிக்கர்ஸ், அதாவது லிக்கர் கம்ப்ளீட்டா எதிர்க்கிறாரு. நாகம்மாளும் கண்ணம்மாளும் சப்போர்ட் பண்றாங்க. 1922 இருந்து 23 வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடண்டா இருக்காரு. 1924 வைக்கம் சத்தியகிரக கேரளால கண்டக்ட் பண்றாரு. அதனோட முடிவுல இவரை வைக்கம் வீரர்னு சொல்றாங்க. வைக்கம்க்கு பெரியார் கூட போனது யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப். 1924 சேரன்மாதேவி குருகுலம், இதுல நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸையும் பிராமின்ஸையும் தனித்தனியா உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. பெரியார் இதை கடுமையா எதிர்க்கிறாரு. நடத்தியவர் வி சுப்பிரமணிய ஐயர். 1925 காங்கிரஸ் மாநாடு காஞ்சிபுரத்தில் நடக்குது, தலைமை திரு வி கல்யாண சுந்தரம். பெரியார் இதுல நான் பிராமின்ஸுக்கு இடஒதுக்கீடு கேட்கிறாரு, அது மறுக்கப்பட்டது. அதனால் பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளியேறாரு. அதே வருடம் 1925 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை காஞ்சிபுரத்தில் லான்ச் பண்றாரு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் கான்ஃபரன்சஸ் முதல் 3 மாநாடுகள் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 1 செங்கல்பட்டு, தலைமை சவுந்தர பாண்டியன். செகண்ட் 1 ஈரோடு, தலைமை ஜெயக்கர், பூனேலிருந்து வந்திருப்பார். தேர்ட் 1 விருதுநகர், தலைமை கே சண்முகம். இந்த மாநாடுகளில் பெரியார் முன்மொழிஞ்சது, சாதி பெயர்களை போடாதீங்க, சுயமரியாதை திருமணங்களை ஊக்கப்படுத்துங்க, காஸ்ட்லெஸ் சொசைட்டியை ஊக்கப்படுத்துங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பகுத்தறிவை ப்ரொமோட் பண்ணுங்க, மூட நம்பிக்கையை ஒழிச்சு கட்டுங்க, கல்வியையும் ஊக்கப்படுத்துங்கன்னு சொல்றாரு. பெரியார் நடத்திய பத்திரிகைகள், ஃபர்ஸ்ட் 1 குடியரசு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பத்திரிகை குடியரசு. செகண்ட் 1 ரிவோல்ட், ஆங்கில பத்திரிகை. தேர்ட் 1 புரட்சி. ஃபோர்த் 1 பகுத்தறிவு. தமிழ் எழுத்துக்கள்ல பெரியார் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வருவாரு, அது எந்த பத்திரிகையில அப்படின்னா பகுத்தறிவு. ஃபிஃப்த் 1 விடுதலை. 1929 ஃபர்ஸ்ட் டைமா வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்றாரு, மலேசியா. போயிட்டு வந்த உடனே 1930 ஃபேமிலி பிளானிங் அப்படின்ற புக்கை வெளியிடுறாரு. குடும்ப கட்டுப்பாட்டின் அவசியத்தை இதுல சொல்றாரு. 1930 டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல ஒரு மசோதா கொண்டு வந்திருப்பாங்க, தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக. அதற்கு பெரியார் பெருமளவுல ஆதரவு தெரிவிச்சிருப்பார். 1932 பெரியார் பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வார். அதுல ரஷ்யா ரொம்ப முக்கியமானது. ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் பெரியார் 14 அம்ச சோசியலிச அறிக்கையை வெளியிடுவார். 1932 ஈரோடு பிளான் ஆஃப் சோசியலிசம், முன்மொழிஞ்சது பெரியார், வகுத்து கொடுத்தவர் சிங்காரவேலர். 1933 நாகம்மாள் இறந்து போறாங்க. 1935 நீதி கட்சிக்கு பெரியார் சப்போர்ட் பண்றாரு. 1936 அம்பேத்கரோட புக் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்டர் தமிழுக்கு மொழிபெயர்த்தார். 1937 ராஜாஜி கவர்மெண்ட் ஹிந்திய கம்பல்சரின்னு கொண்டு வந்தனால பெரியார் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார். 1937 தமிழ் மாநாடு திருச்சிராப்பள்ளியில நடக்குது. பெரியார் இதுல தமிழ்நாடு தமிழ் அறிக்கை அப்படின்னு பேசுறாரு. 1938 ஒரு புக் பப்ளிஷ் பண்றாரு, த வேர்ல்டு டு கம். இதுல சயின்டிபிக் இனோவேஷனை பத்தி பேசுறாரு. 1938 பெரியாரை கைது பண்றாங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால. இனிஷியலா மெட்ராஸ் சென்ட்ரல் பிரிஷன்ல தான் வைக்கிறாங்க, லேட்டரா டிரான்ஸ்பர் பண்றாங்க பெல்லாரி ஜெயிலுக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திராவில் இருக்கு. 1938 சென்னை பெண்கள் மாநாடு, தலைமை தாங்கியது நீலாம்பிகை. இவங்க தான் இவி ராமசாமிக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவங்க. 1938 பெரியார் பெல்லாரி அப்படின்ற ஒரு ஜெயில இருக்காரு. சிறையில இருக்கும் போதே ஜஸ்டிஸ் பார்ட்டி இவரை பிரசிடென்ட் ஆகுறாங்க. 1940 பெரியார் நார்த் இந்தியாவுக்கு விசிட் பண்றாரு, அம்பேத்கர் ஜின்னாவெல்லாம் மீட் பண்றாரு. பெரியார் கூடவே அண்ணாதுரையும் கூட்டிட்டு போயிருப்பார். 1940 திருவாரூர் மாநாட்டில் பெரியார் ஒரு கோரிக்கை வைக்கிறார், திராவிடர்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்ட்டு. 1944 நீதி கட்சி மாநாடு சேலம்ல நடக்குது. ஸோ நீதி கட்சிக்கு பெயர் மாத்தி திராவிடர் கழகம்னு வச்சாங்க. இந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணது யார் அப்படின்னா சி.என். அண்ணாதுரை. அதே இடத்துல திராவிட நாடு மாநாடு நடந்தது. இங்கே தான் பெரியார் ஃபேமஸான ஸ்லோகன் சொல்றாரு, திராவிட நாடு திராவிடர்க்கே அப்படின்னு. 1946 கருப்பு சட்டை மாநாடு மதுரையில வைகை நதிக்கு அருகில் நடந்தது.
15 August 1947 பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா திராவிடர்களுக்கு துக்க தினம் அப்படின்னு சொல்றாரு. 1949 பெரியாருக்கும் மணியம்மைக்கும் திருமணம் நடக்குது. காரணம் பெரியார் ஹெல்த்தை பார்த்துக்கணும், இயக்கத்தோட சொத்துக்களை பார்த்துக்கணும். 17 September 1949 திராவிட முன்னேற்ற கழகம் சி என் அண்ணாதுரை ஆரம்பிக்கிறார். 1950 பெரியார் புத்தகம் பொன்மொழிகள். 1951 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் யூனியன் கவர்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. காரணம் செண்பகராஜன் இடஒதுக்கீடுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாரு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் ரிசர்வேஷனை ரத்து பண்ணியிருப்பாங்க. அதனால பெரியார் மெட்ராஸ் முழுவதும் போராட்டம் நடத்தியிருப்பாரு. நேரு கவர்மெண்ட் ரிசர்வேஷனை ஹோல்டு பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. பெரியாரின் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் 1937, 1948, 1952, 1965. 1952 ராஜாஜி கவர்மெண்ட் குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்திருப்பாரு. பெரியார் இதை எதிர்த்தார். இவரை ஃபேமஸா சிறை பறவைன்னு சொல்லுவோம். 15 ஆண்டுகளில் 23 தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு. இவருடைய பட்டங்கள் பகுத்தறிவு பகலவன், தமிழ்நாட்டு ரூசோ. சவுத் இந்தியன் முஸ்லிம்ஸ்க்கு பெரியார் ரெண்டு பேர்த்த ஃபாலோ பண்ண சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பர்சன் டர்க்கியை சேர்ந்த முஸ்தபா கமல் பேசா, செகண்ட் ஒன் ஆப்கானிஸ்தான்ல இருக்க அமனுல்லா. 1954 பௌத்த மாநாடு ஈரோடுல பெரியார் நடத்துறாரு. 1954 பௌத்த மாநாடு மியான்மர்ல நடக்குது, அம்பேத்கரோட பார்ட்டிசிபேட் பண்றாரு. 1967 சி என் அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டர் ஆறாரு. பெரியாரை சந்திக்கிறதுக்காக திருச்சிக்கு போவாரு. 1970 யுனெஸ்கோ பெரியாருக்கு நிறைய பட்டங்கள் வழங்கியிருப்பாங்க. த ப்ராஃபட் ஆஃப் நியூ ஏஜ், சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியா. இதை பெரியாருக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னா திரிகுணா சென், யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர், கருணாநிதி தலைமையில கொடுத்திருப்பாரு. 24 December 1973 பெரியார் இறந்து போயிருப்பாரு. ஸோ சிஎம் கருணாநிதி என்ன பண்ணுவார் அப்படின்னா அபிஷியல் ஸ்டேட் மார்னிங் அனௌன்ஸ் பண்ணுவார்.